லூக்காள் தின சுவிசேஷம் 7 47 லூக்கா 7 47. சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. இங்கே நான் பார்க்கும் பொழுது இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. காரணம், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நாம் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அவ்வளவு நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. நீங்கள் யாரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? கொஞ்ச நேரம் நம்முடைய சிந்தனைக்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அதிகமாய் அன்பு கூறுவது யாரை? இல்லாவிட்டால் நீங்கள் அதிகமாய் அன்பு கூறுவது எதை? ஒரு மனிதன் அதிகமாய் அன்பு கூற வேண்டிய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதிகமாக அன்பு கூற வேண்டிய பொருள் வேதம். இதுதான் ஒரு பொருள் மேல அவனுக்கு நேசம் இருக்குன்னு சொன்னா அது எது? வேதம். ஒரு ஆள் மேல அவனுக்கு நேசம் இருக்கிறது சொன்னால் அது இயேசு, இல்லாவிட்டால் தேவன். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நாம் யாரை நேசிக்கிறோம்? மனிதனையா, குடும்பத்தாரையா, இல்லாவிட்டால் பணத்தையா, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பொருளையா, வீடையா, காரையா, 2 சக்கர வாகனங்களையா, இல்லாவிட்டால் சொத்தையா, இல்லாவிட்டால் நாய், பூனை, பறவை இவைகளையா, மிருக ஜீவன்களையா? நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் அதிகமாக அன்பு கூறுவது எதை? உங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தன் பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஒரு விசுவாசிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படியானால் உன்னுடைய நேசம் எங்கே இருக்கிறது? உன்னுடைய அன்பு எங்கே போய்கொண்டிருக்கிறது? உன் தேவனிடத்தில், தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயோ இல்லையோ என்பதை அவர் சோதித்து அறிகிறார். பின்மாறி மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணி இந்த ஊழிய வேண்டாம் என்று மறுபடியும் தான் விட்டு வந்த தொழிலுக்கு போன அந்த மனிதனுக்கு ஊழியத்தை கொடுக்கும்படியாக இயேசு மறுபடியும் அவனை சந்தித்து பேசின பொழுது கேட்ட ஒரே கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனி, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவரை நேசிக்கிறாயா என்கிற ஒரு கேள்வி. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நீ யாரை நேசிக்கிறாய் என்ற ஒரு கேள்வியை உனக்கு முன்பாக தேவன் வைக்கிறார். மனுஷனுக்கு பின்னால நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? மனுஷிகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உலக பொருட்களை நீ அதிகமாக நேசிக்கிறாயா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகமும் அதன் ஆசையை செய்யும், ஒளிந்து போகும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை செயல்பட விடாமல் நெருக்கி விடுகிறது. நீ எதை நேசிக்கிறாய்? உன் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். இல்லாவிட்ட ஊழியக்கார சகோதரர்களை நேசிக்கிறாயா? ஊழியக்கார சகோதரிகளை நேசிக்கிறாயா? உன்னுடைய நேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறார்? யோசித்துப்பார். இது ஒரு நல்ல நேரம். இது கர்த்தர் சபையை உட்கார்ந்து சுத்திகரிக்கிற நேரம். யாரையாவது பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாயா? எழுதி கொடுத்தாயா? அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உனக்குள் உண்டா?
யாராவது உன்னை நோக்கி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது நீ அதற்கு என்ன பதில் சொல்லி இருப்பாய்? சாது சுந்தர் சிங்க அடித்து இழுத்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். இவனுக்கு ஒரு கல்யாணம் கட்டி வச்சுட்டா இவன் இயேசு இயேசுன்னு சுத்த மாட்டான்னு சொல்லி நீங்க அந்த சரித்திரம் படிச்சா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரு கீழ்படியல, இயேசுதான் வேணும்னார். கடைசியில் அவருடைய முறை பொண்ணை கூப்பிட்டு இந்த ரூம்ல இருக்கிறான், கல்யாணம் எல்லாம் ரெண்டாவது கட்டிக்கலாம், நீ முதல்ல போய் அவனை எப்படியாவது பாக்கெட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவளை உள்ள அனுப்புனாங்க. இவ போய் உள்ள உட்காந்து, ஏன் என்னை நேசிக்க கூடாது, நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், பிறந்ததே உங்களுக்காகத்தான், வளர்ந்ததே உங்களுக்காகத்தான், வாழ்கிறதே உங்களுக்காகத்தான் சொன்னார். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவர் சொன்னாரா, இல்லை நான் வந்து இயேசுக்கு பின்னாக போக முடியாது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டாள்னு. அவ ஒரு நைட் ஃபுல்லா உட்காந்து அழுதாளாம், எப்படியாவது இவனை மாத்திரலான், இவரை மாத்திரலான். கடைசியில் அழுது அழுது லாஸ்ட்ல வந்து, ஏன் என்னை நேசிக்க கூடாதான்னு கேட்டாலாம். அப்ப அவர் சொன்னாரா, எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான், அந்த இருதயத்தை ஏற்கனவே நான் யாருக்கு கொடுத்துட்டேன், இயேசுவுக்கு கொடுத்துட்டேன். இப்ப நீ வந்து கேட்கிற, எனக்கு அதை திருப்பி எடுக்க முடியாது, அதனால எந்த சூழ்நிலையிலும் நான் என்னால் உன்னை நேசிக்கவே முடியாது, ஏன்னா இருதயம் அவருக்கு சொந்தமாகி விட்டது, இனி அதுல வேற ஆளுக்கு இடம் இல்லைன்னு. உடனே அந்த பொண்ணு கதவை திறந்து வெளியே போயிடுச்சான். நீங்க என்ன பண்றீங்க? கதவை பூட்டி வச்சுக்குவீங்களா? உன் ஆவி எப்படி வேலை செய்யுது? உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நீ யாரை அதிகமா நேசிக்கிறாய்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அன்பை நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான். ஆனால் நீ இன்றைக்கு ஆண்டவரே மறுபடியும் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ ஒரு முடிவு எடுத்தால், இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒண்ணு இருக்கு. கர்த்தர் உனக்கு அந்த ஊழியத்தையும் கொடுப்பார், உன் பாவத்தையும் நிசைவார், மன்னிப்பார். அன்பு கூறுவதில் ரெண்டு தெய்வீக தன்மை இருக்கு. நீ அன்பு கூர்ந்துட்டீனா ஒன்னு உனக்கு அந்த பழைய ஊழிய நிசையும் கிடைக்கும், ரெண்டாவது நீ செய்த பாவ நிசையும் மன்னிக்கப்படும். இன்னொன்னு அடுத்து இந்த அன்புல ரேஷியோ இருக்கு. நீ கொஞ்சமாய் அன்பு கூர்ந்தால் உனக்கு என்ன செய்யும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க வசனத்தை. நீ கொஞ்சம் ஓரளவு சோத்ரான்டவரே, நான் உங்க நேசிக்கிறாண்டவரே நேசிக்கிறாண்டவரேன்னு வாயில மட்டும் சொன்னீங்கன்னா வாயில மட்டும் உனக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். நீ நூத்துக்கு நூறு ஆண்டவரே நான் உங்க நேசிக்கிறேன்னு சொன்னா உனக்கு நூத்துக்கு நூறு மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அப்படித்தான் சொல்லுது. லோக்காலின சுவிசேஷத்துல மறுபடியும் ஏழாம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 43 வசனம், சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். அதிகமாய் அன்பு, அதிகமாய் எவனுக்கு மன்னிக்க அன்பு இருந்துச்சோ அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது. 47 எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் எவ்வளவு என்ன செய்வான்? கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அப்ப நீங்க இப்ப ஃபுல்லா அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதும் நீ செய்த அநேக பாவங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு உன்னுடைய நேசத்தை நீ திராசல நிறுத்த வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க இந்த கடந்த காலங்களில் யாரும் அதிகமா நேசிச்சிருப்பீங்கன்னு பாருங்களேன். மனுஷனையா, உலகத்தையா, உலக ஆடம்பரங்களையா? எதுக்காக உட்கார்ந்து அழுதீங்க? நல்ல வீடு கட்டி கொடுக்கலன்னு அழுதீங்களா? வாழ்க்கை நல்லா அமையலன்னு அழுதீங்களா? நல்ல டிரெஸ் கிடைக்கலன்னு அழுதீங்களா? ஆத்துமாக்களுக்காக அழுதீங்களா? இல்ல விட்டா வேற எதுக்காக அழுதீங்க? ஒரு நல்ல சாப்பாடு இல்ல, ஒரு நல்ல அமைப்பு இல்ல, வீடு இல்ல, நல்ல வசதிகள் இல்ல, இதை தான் நீ நேசிக்கிறியா? இயேசுவை அதிகமாக நேசித்தல், நீ எவ்வளவு நேசிக்கிறாயோ அவ்வளவு உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய். நீங்க இப்ப திரும்பி போகும்போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இன்னும் அந்த பாவம் மன்னிக்கப்படல, இந்த பாவம் மன்னிக்கப்படல அப்படின்னு நினைச்சேன்னா உனக்கு என்ன, நீ கொஞ்சமா அன்பு வந்திருக்கிற, உனக்கு என்னது கொஞ்சம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கு. உனக்கு எல்லாம் மன்னிச்சிருச்சுன்னா நீ முழுவதுமாய் ஆண்டவரை அன்பு கூறுவாய். சரி, இந்த பெண் எப்படி அன்பு கூர்ந்ததை வெளிப்படுத்தினாள்? இங்க ஒரு பெண் வந்துதான் இந்த வேலையை செய்யறா. அவ மூணு காரியம் செஞ்சா. ஒன்று, கண்ணீரினால் கால்களை நனைத்தாள், தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். அன்பு கூறுதலுடைய பிரதிபலிப்பு இதுதான்.
முதலாவது கண்ணீர். நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா இப்ப நீ மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விடணும். உன் பாவத்துக்காக நீ ஒரு மனஸ்தாபத்தை நீ பட்டால், நீ மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு என்ன செய்வாயாக? ஒருவன் ஒன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒரே நாளில் எழுதற வந்து அவன் கேட்டாலும் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்போ உன்னுடைய கண்ணீர் உனக்கு மன்னிப்பின் ஒரு பகுதியை கொண்டு வருகிறது. அடுத்து, அவள் தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். தலைமயிர் ஒரு பெண்ணுக்கு மகிமை என்று சொல்லியிருக்கிறது. உன்னுடைய மேன்மையை நீ இறக்கி வைக்கணும், தாழ்த்துவதை காண்பிக்கிறது. யாராவது போய் தலைமையிறனால உங்க பிள்ளைகளை துடைச்சிருக்கீங்களா? இல்ல, துணியை வச்சுதான் துடைப்போம். ஆனா இவள் தன் கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நினைத்து தன் தலைமயிரினால் அதை துடைத்தார். இது ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மகிமையே அதுதான், கூந்தல் தான். அந்த மகிமையை கூட விட்டு கொடுத்து தாழ்த்தி வந்தார், தாழ்த்துதல். ரெண்டு. மூன்றாவது, இயேசுவை முத்தம் செய்தார். இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்தார். இது தேவ கோபாக்கினியை நிறுத்துகிறது. இரண்டாம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படியாக அவரை நீங்கள் முத்தம் செய்யுங்கள். 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரை முத்தம் செய்வது ரொம்ப கவனமாக இருக்கணும். முத்தத்தினால் ஒருவன் காட்டி கொடுத்தான், அப்படிப்பட்ட முத்தங்கள் அல்ல. பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே பண்ண முத்தம் என்பது, அவள் தன்னுடைய உண்மையான நேசத்தை வெளிப்படுத்துகிறாள், பாதத்தை முத்தம் செய்தாள், அன்பின் பிரதிபலிப்பு. இது நாம் எடுக்கிற முடிவை காண்பிக்கிறது. ஒரு ஐக்கியப்பட்டா நம்ம ரெண்டு பேரும், ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்கன்னா உடனே நினைச்சாங்க. சபைக்குள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுவாங்க? இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து உண்மையாக நேசிக்கிறவங்க ஒருத்தவங்க பார்த்தா நினைச்சுவாங்க, பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துவாங்க. நம்முடைய சபையில தான், இங்க இந்தியாவில தான் இது இந்த பரிசுத்த முத்தம் குறைஞ்சிருச்சு. இலங்கையில எல்லாம் பார்த்த உடனே வார வாரம் முத்தம் கொடுப்பாங்களா? அப்படிதான் வேதம் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறாரு? இந்த முத்தம் என்பது செயல்படுத்துவதை காண்பிக்கிறார். உன்னுடைய ஜீவியத்தின் முடிவு, நீ எடுக்கிற நல்ல ஒரு டெசிஷன். இனிமேல் நான் ஒப்புரவாயிருப்பேன், சமாதானமாயிருப்பேன், குமாரனிடத்தில் நான் ஒப்புரவாகி கொள்கிறேன். இதுதான் நம்முடைய ஜீவியத்தில் நடைபெற வேண்டிய முக்கியமான சம்பவம். ஒன்று, அவருடைய பாதத்தில் கண்ணீர் வடிப்பது. உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளுக்காக உனக்கு ஒரு மனஸ்தாபம் இன்னைக்கு உண்டாகும். இரண்டாவது, நீ உன்னை தாழ்த்தணும். மூணாவது, முத்தம் கொடுப்பது, நல்ல ஒரு முடிவு எடுப்பது. இனிமே ஆண்டவரே, நான் யாரையும் நேசிக்கிறதில்லை சுவாமி, நான் உண்மை மாத்திரம் நேசிக்கிறேன், 100% நான் உண்மை மாத்திரம் நேசிக்கிறேன். ஏசு பேதத்தில் 3 விசை இந்த கேள்வியை கேட்டார். காரணம், அவன் 3 விசை மறுதளித்தான். ஆனால் 3 விசை அந்த அறிக்கையை மறுபடியும் அவன் செய்தான். நான் நேசிக்கிறேன். நான் இப்ப ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்க எத்தனை தரம் மறுதளிச்சீங்களோ, எத்தனை தரம் இயேசுவை நேசிக்கிறத விட்டீங்களோ, அத்தனை தரத்துக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும் என்ன சொல்லுங்க? அத்தனை தரம் நீ என்ன செய்யணும்? இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் சொல்லுவீங்களா? அதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவரே, வாயை திறந்த அறிக்கையிடு, கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன் சுவாமி. இவர்கள் இந்த சபையில, நாசரேத்து சபையில இருக்கிற இந்த 200 பேரை காட்டிலும், வசனம் அப்படித்தான் சொல்லுது, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? பயங்கரமான க்வெஸ்சன் அது. நீ என்ன நேசிக்கிறாயா? இந்த ரோட்ல போறவெல்லாம் சொல்லுவான் நேசிக்கிறேன். அப்படி அல்ல. என்ன கேள்வி தெரியுமா? இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? யாக்கோபு நிற்கிறான், மார்பிலேயே சாய்ந்து கொண்ட யோவான் இருக்கிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று இருக்கிறான்,
இதுல பின்மாறி போன ஒருத்தனுக்கு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒருத்தன் கபடற்ற உத்தமை சிறவேலன், யோவான் எப்பொழுதும் இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருப்பவன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. இவைகளுக்கு மத்தியில ஒரு தகுதியும் இல்லாத, சபித்து மறுதளித்து சத்தியம் பண்ணி பின்மாறி போனதான மனுஷனிடத்துல கேட்கிற கேள்வி, இவங்க எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்து கேட்டார், நீ என்ன நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். மூன்றாவது கேட்டார், ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். எத்தனை தரம் மறுதளிச்சிருப்பீங்க? எத்தனை தரம் பின்மாறி இருப்பீங்க? சபித்திருப்பீங்க? எத்தனை தரம் உன்னுடைய அன்பு குறைஞ்சு போயிருக்கும்? இப்ப அத்தனை தரமும் நீ ஆண்டவரே மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் நேசிக்கிறேன் சொன்னீன்னா அங்கிருந்து பதில் வரும், நான் உன்னை மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். அப்ப நீ எவ்வளவு நேசிக்கிறாயோ அவ்வளவு என்ன கிடைக்குது சொல்லுங்க? நீ எவ்வளவு நேசிக்கிறாயோ அவ்வளவு மன்னிப்பு பரத்திலிருந்து இப்ப உனக்கு என்ன செய்யும்? எவ்வளவு அதிகமாய் அன்பு இருக்கிறானோ அவ்வளவு அதிகமாய் அவனுக்கு என்ன செய்கிறது? மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவ்வளவு கொஞ்சமாய் அவன் என்ன செய்வான்? அன்பு கூறுவான். கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஃபர்ஸ்ட்ல உன்ட கேட்கிற கேள்வி, நீ இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? அப்படியானால் முழங்கால் படிட்டு சொல்லு, ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உனக்கு நீ மறுதளித்தது தெரியுமே, சபித்தது தெரியுமே, சத்தியம் பண்ணினது தெரியுமே, மனங்கசந்த அழுத இடங்கள் உனக்கு தெரியுமே. தயவு செய்து சொல்றேன், எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு ஊழியனையோ யாரையும் பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேங்கிற வார்த்தையை தடுமாறியும் சொல்லிடாதீங்க, புத்தி இல்லாம சொல்லிடாதீங்க. அது ஒரு பெரிய கண்ணியை வருவிக்கும். இயேசுவை தவிர அந்த வார்த்தைக்கு தகுதியான ஆள் இந்த பூமியில யாரும் கிடையாது. ஒரு காலத்தில் உங்களுடைய வயது கோளாறுல, அனுபவ குறைவில், புத்தி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகித்திருக்கலாம். மன்னிப்பாராக. இன்றையிலிருந்து சாகுற வரைக்கும் இனிமேல் நான் நேசித்தேன் என்று சொன்னால் அது ஒரே ஒருவர் மாத்திரமே, இயேசுவே. நான் உன்னை அண்ணன் மாதிரி நேசிக்கிறேன், அக்கா மாதிரி நேசிக்கிறேன், என் தங்கச்சி மாதிரி நேசிக்கிறேன். நம்பாத, கவுத்திட்டான்னு அர்த்தம், கவுத்திட்டான்னு அர்த்தம், கவுந்துட்டேன்னு அர்த்தம், விழுந்துட்டேன்னு அர்த்தம். உன் வாழ்க்கை பாதாளத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம். எந்த வயதான நபரா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, சிறியோரா இருந்தாலும் சரி, நேசிக்கிறேன்ங்கிற வேடம் மட்டும் யூஸ் பண்ண அனுமதிக்காத. நீயும் வாழ்க்கையில அனுமதிச்சிடாத, பேசிடாத. அப்படி சொன்னால் சொல்லு, இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், என் இதயபூர்வமாய் நேசிக்கிறேன், என் உளப்பூர்வமாய் நேசிக்கிறேன், நூத்துக்கு நூறு உம்மை நேசிக்கிறேன். நீ எவ்வளவு நேசிக்கிறாயோ, இந்த கூட்டத்தில் எவ்வளவு நீ முடிவெடுக்கிறாயோ அவ்வளவு உனக்கு மன்னிக்கப்படுகிறது. சொல்லுங்க, ஆயே திறந்து சத்தமா சொல்லு, இயேசுவே, நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த வல்லமையும் என்னை பிரிக்க மாட்டாது என்று இந்த கூட்டத்தில் நான் நிச்சயித்துக் கொள்கிறேன். திரும்பவும் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை சொல்ல சொல்லி என்னை ஏவினபடினால் தான் நான் இதை எடுத்து பேசினேன். இது நான் ஆயத்தமாக எடுத்துக்கொண்ட வந்த காரியம் அல்ல. இந்த கூட்டத்தில் கடந்து வந்த உன்னை நோக்கி தேவன் அனுப்புகிற வார்த்தை, இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். வாயை திறந்து சத்தமா சொல்லு, பிசாசு ஓடட்டும். நீ ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, விவாகமானவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்கள் அதிகமாய் கத்தரை நேசிக்க கத்தரை எல்லாரையும் பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், அடுத்த பகுதியாக உட்கார். நாம் காலையில எரிகோவில் புகுந்ததான ஆகான், அவன் அங்கிருந்து ஒரு தவறு செய்தான். அந்த ஒரு தவறினால் சம்பவித்த விளைவுகள், எவ்வளவு நஷ்டங்கள் என்று நாம் காலையில் சிந்தித்தோம். அது காலையில் வந்தவங்க ஓரளவு புரிந்திருப்பீர்கள். இப்பொழுது மாலையில் எரிகோவை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எரிகோ, எரிகோன்னு சொன்ன உடனேயே நமக்கு உடனே அறிவில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, யாரு சொல்லுங்க? யாரு?
ராகாப். எரிகோன்னு சொன்ன உடனே எபிரேயர் 11 அதிகாரத்தில் அந்த விசுவாச வீரர்களுடைய கதைகளை சொல்லிக்கொண்டே வரும்போது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது யார் வந்துடுறா? எபிரேயர்ல 11:30 நான் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே அவர்கள் எரிகோ பட்டணத்தின் மதில் மேல் 7 நாள் சுற்றி வரும்போது எது விழுந்தது? மதில் விழுந்தது. ஆனா அதே நேரத்தில் அடுத்த சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் யார் தான்? ராகாப் அப்படின்னோடனே வேசிங்கிற ஒரு எரிகோன்னு சொன்ன உடனே ராகாப் வேசி. இப்படித்தான் ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. உன்னை பத்தி அறிமுகம் என்ன? பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறாயோ? இல்லாவிட்டால் உன்னுடைய ஜீவியத்தினுடைய தோல்விகளின் நிமித்தம் உள்ள பெயர்கள் மூலமாய் நீ அழைக்கப்படுகிறாயோ? அந்த ஊர்ல வீடே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் உண்டே. ஆனா இந்த வேவுகாரர் போன இடம் எங்கதான்? வேவுகாரர் போனது எங்கதான்? அவ வீட்டுக்கு தான் போனாங்க. எரிகோ ராகாபின் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ராகாப் அப்படின்னா மேட்டிமைன்னு அர்த்தம். ராகாப் என்று சொன்னால் அகங்காரம் என்று அர்த்தம். ராகாப் என்று சொன்னால் விசாலம் என்று அர்த்தம். மூன்று அர்த்தம் இருக்கு, இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கலாம். ராகாப்னு சொன்னா விசாலம், கேட்டுக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமுமா இருக்கிறார். எரிகோன்னு சொன்னாலே ராகாப் தான், வேசிதான். நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேசித்தனம் இருக்கிறதா? எழுத்தின் பிரகாரமான ஒரு வேசித்தனம் இருக்கிறது, ஆவிக்குரிய வேசித்தனம் இருக்கிறது. எழுத்தின் பிரகாரமான வேசித்தனம் என்பது மாம்சிகத்தில் சரீரத்தில் நாம் செய்கிற விபச்சார வேசித்தன பாவம். ஆவிக்குரிய வேசித்தனம் என்பது கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டு நீ உலகத்தை சிநேகிப்பதை காண்பிக்கிறது. யாக்கோபு 4 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே அவர் பேசுகிறார். 4:4 விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். விசுவாசிகளே, விசுவாசிகளே சொல்லாம என்ன வார்த்தை வருது சொல்லுங்க? எப்படிப்பட்ட பிரசங்கம் அன்னைக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு அருமையானவர்களே, பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனமே, இப்படித்தான் இன்னைக்கு பிரசங்கம். அன்னைக்கு என்ன பிரசங்கம்? என்ன? விபசாரரே, விபசாரிகளே. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க கத்தரை மாத்திரம் நேசிப்பேன்னு சொல்லிட்டு எதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இப்போ உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பின்பு உனக்குள்ள வேசித்தனம் விபச்சாரங்கள் இருக்கக்கூடாது. ஈவன் எண்ணங்கள்ல கூட வரக்கூடாது. நினைவுகளை கூட அவைகள் வரக்கூடாது. அவைகளுக்கு நீ இடம் கொடுத்தாலே நீ திட்டுப்பட்டு போனாய். அங்க வேவுகாரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பி வந்து சேர்ந்தா, சேர்ந்த வீடு என்ன வீடு? விசாலமான வீடு. பாவத்துக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல், வழி விரிவும் விசாலமுமாய் இருக்கிறார். இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா அகங்காரம். வேசிகள் எல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க, எங்கேயோ ஒருக்கு புறத்துல இருப்பாங்கன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவன் எங்க வந்து உட்கார்ந்துருக்கா? மதில் மேல. ஊர்ல எல்லாரும் பார்க்கலாம், யாரு வாரான் யாரு போறான்னு பார்க்கலாம். துணிகரம், பாவத்தின் உச்சகட்டம் துணிகரத்துக்கு வந்துருச்சு. ஒரு காலத்துல மறைவான இருந்த குற்றங்கள் இப்பொழுது என்ன, எங்க வந்துருச்சு? துணிகரமா செய்யக்கூடிய நபருக்கு நல்லவரத்துக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த அவ அந்த பேரு ராகாப் என்கிற வேசிங்கிற பேரை பத்தி அவ பத்தி கவலையே படல. தன்னை பத்தி இப்படி பேசுறாங்களே, நம்முடைய நிலவரம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மாற்றுகிறதுக்குரிய சிந்தையே அவளுக்கு என்ன செய்யல, உண்டாகல. அந்த பாவத்துல கூட அவ பெருமை பாராட்டினாள். பாவ ஜீவியத்துல கூட ஏறுதான் பெருமை பாராட்டினாள். உன்னுடைய ஜீவியத்துல அப்படி இருக்கா? நம்ம ஆளுங்க கேவாருங்க, ஒரு சில எல்லாம் வியாதிப்பட்டு லட்சக்கணக்கில் செலவழிச்சு சுகமாயி வருவாங்க. லட்சக்கணக்கில் பணம் போச்சேன்னு துக்கப்பட மாட்டான். என்ன சொல்லுவான்? 4 லட்சம் ரூபாய் ஆச்சுங்க, செலவழிச்சு காப்பாத்திட்டு
அது ஒரு என்னதே பெருமை. நீ 4 வருஷம் சம்பாதிச்சது நடு ரோட்ல போயிடுச்சுன்னு உனக்கு சிந்தையில வரல, போயிடுச்சே வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு உனக்கு அறிவு வர மாட்டேங்க. அப்படித்தானே நான் சொல்றது சரிதானா? யோசிச்சுப்பார். அது பெருமையான காரியம் அல்ல, அது உன்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் அழிச்சிருச்சு. ஒரே நாள்ல உன்னை கெடுத்துருச்சு. ஒன்று எரிகோ, ராகாப் இல்லாவிட்டால வேசித்தனம். ரெண்டாவது யோசுவா 2:2 தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. உடனே நியூஸ் தெரியும் எரிகோவின் ராஜாவுக்கு. அட் அ டைம் நியூஸ் வந்துடும். எங்க என்ன நடந்தாலும் ஒரு சிலருக்கு செய்தி வந்துடும். பாத்திருக்கீங்களா? நெட் எல்லாம் தோத்து போவாங்க. இன்டர்நெட் என்ன செய்யும்? தோத்து போ. இலங்கையில முந்தி நடந்தது சொல்லும். இலங்கையில ஒரு நைட்ல ஒரு அம்மா இறந்துட்டாங்க. சரி, இப்போ அடக்காரதனை நாளைக்கு வைக்கணும். அது எப்படி எல்லாருக்கும் போய் சொல்றது? எப்படி பாஸ் பண்ண முடியும்? எல்லாருக்கும் எப்படி உடனே சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்ப நைட்ல அந்த பாசுக்கு சொன்னாராம், இப்ப நைட்லயே இறந்துட்டாங்க, இப்போ காலையில எப்படி போய் சொல்றது? எப்படி எல்லாருக்கும் போய் சொல்ல முடியுமா? டயத்துக்குள்ள அவங்களுக்கு நியூஸ் ரீச் ஆகி எல்லாரும் வந்துருவாங்களா அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னாராம், வேற ஒண்ணு இல்ல, இப்பவுமே போய் அந்த அம்மாவை தட்டி எழுப்பி சொல்லிட்டா இந்த அம்மா நைட்டுக்குள்ள யார் வீட்டுல சொல்லிடும்? எல்லா வீட்லயும் சொல்லிடுவாங்க. இவங்க ஆல் இண்டியா ரேடியோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அவங்க என்ன செய்ய முடியாது? தூங்க மாட்டாங்க. இந்த பார்ட்டிக்கு தெரிஞ்சா போதும், உடனே எங்க போயிடும்? எல்லா வீட்லயுமே சொல்லிடுவாங்க. அப்படி யாராவது இங்க இருக்கீங்களா நேஷனல் பெர்மிட் வண்டிங்க, உடனே போன போட்டு, உடனே செல்ல போட்டு, உடனே வேர்த்து விறுவிறுத்து சாப்பிடாம கூட உங்களுக்கு சொல்லணும்னு தான் வந்தேன். எப்படி இப்படி ஆளுங்களா இருக்கீங்களா? செத்தத சொல்லுங்க, தப்பு இல்ல, எல்லாரும் வந்துருவாங்க. மத்த கதையை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. எரிகோவினுடைய ஆவி என்ன தெரியுமா? எரிகோவுடைய ராஜாவுடைய ஆவி உடனே உடனே நியூஸ் கேதர் பண்ணிட்டே இருப்பான். சிஸ்டர்ஸ் எங்க விசிட்டிங் போனாங்க, பாஸ்டர் எங்க போனாரு, இந்த விசுவாசி எங்க போனா, இவன் ஏன் அங்க போனா, இவன் ஏன் இத்தனை மணிக்கு அங்க நின்னா, எல்லா நியூஸும் எடுத்துக்கிட்டு கேதர் பண்ணிட்டே இருக்கிற ஒரு ஆவி. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தவங்க அதெல்லாம் நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை. உன் குடும்பத்தை பாரு, உன் சொந்த குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைய பாரு, உன் மனைவி பாரு, உன் புருஷனை பாரு. ஓகே, அதோட முடிஞ்சது. நீ பரலோகத்துக்கு போறதுக்கு ஒளிய பாரு. எரிகோவின் ராஜா ஒரு வேசியின் வீட்டுக்கு ஆள் வந்தாச்சு. ஒரு வேசியின் வீட்டுக்கு ஆள் வந்துச்சுன்னு உடனே எங்க வந்துட்டான், வேவு பார்க்க வந்துட்டாங்கன்னு உடனே அவனுக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சு. 3வது வசனத்துல உடனே ஆள் அனுப்பிட்டான். உடனே ஆள் அனுப்பி என்ன விஷயம், ஏது, யார் வந்தது, யார் போனது? அது ஒரு ஆவி, சந்தேகத்தின் ஆவி. உடனே 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 உங்களுக்கு அப்படி இருக்கா? தூக்கம் வராது, சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், தூக்கம் வராது, சாப்பாடு எடுக்காது, அலைஞ்சு திரிஞ்சு ஓடி அங்கங்க போய் ஏதாவது சொல்லிட்டு வந்துருவாங்க. இருக்கா எரிகோவின் ஆவி? இருக்கா ஆள் அனுப்புறது? ஆள் அனுப்பினான். உடனே எரிகோவின் ராஜா அந்த இடத்துக்கு என்ன செய்தான், ஆள் அனுப்பி உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனிதர் யார், வெளியே கொண்டு வா, உடனே கூட்டு வா. யார் வந்தது போனது, எத்தனை மணிக்கு நீ இருந்த, எத்தனை மணிக்கு நான் வந்தேன், இப்படி எல்லாம் ஒருத்தர் பின்னால போக முடியாது. கள்ளம் பெருசா? கிறிஸ்துவுக்குள்ள சமாதானமா நம்பி வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். நீங்க இந்த ஆள் அனுப்பி சோதிச்சு செக் பண்ணி ஒரு ஒரு இடத்துல ஒரு புருஷன், நான் அவனை துரத்தி விட்டேன், ஓடிடு, சபைக்கே வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டேன். அவனை சின்ன வயசு பையன் தான், கல்யாணம் கட்டி வந்திருக்கான். அவனுக்கு அவளுக்கு மேல ஒரு ஒரு டவுட், ஒருவேளை நம்மளை விட வசதியானவன் வந்தா இவ போயிடுவாளோன்னு ஒரு டவுட். அதுக்கு போய் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, பக்கத்து தெருல போய் ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு லெட்டர் இந்த பொண்ணுக்கு எழுதுற மாதிரி, நான் ரொம்ப வசதியானவன், நான் ரொம்ப அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன், நீ சம்மதம் தெரிவிச்சா இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் என்ன செய், உடனே கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவன் பக்கத்து தெரு கடையில நிக்கிறான். இவன் என்ன ஆக்ஷன் பண்றான்னு பாக்குறது. இவன்லாம் விசுவாசியா சொல்லுங்க. அந்த பையன் போய் நேரம் அந்த பொண்ணு புதுசா கல்யாணம் கட்டி வந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுட்ட போய் அந்த குட்டி பையன் போய்
பக்கத்து வீட்டு பையன் போய் கொடுத்துட்டான். அவ வாங்கி படிச்சு பார்த்தா, எவன்டா எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமனார் மாமியாரெல்லாம் கூப்பிட்டு கலக்கிட்டான். இங்க பாருங்க, ஒரு பையன் வந்து ஏதோ இந்த ஊர்ல உள்ள, நான் புதுசா வந்திருக்கிறேன், எவனோ ஒருத்தன் லெட்டர் கொடுத்து விட்டுருக்கான், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி மாமனார் மாமியாரெல்லாம் நெஞ்சாச்சே கிளப்பிட்டா. அவங்க ஓடி போய் கடைசியில ஊரே கிளப்பி அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பையனை போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி, யாரா கொடுத்தது இது, எவன்டா கொடுத்தது என் குடும்பத்தை கெடுக்க, ஆ எப்படின்னு கத்துன உடனே அந்த குட்டி பையன், இந்த அண்ணன் தானே கொடுத்தாரு அப்படின்னா. எந்த அண்ணன் தான் கொடுத்தாரு? எந்த அண்ணன் தான் கொடுத்தது? புருஷன் தான். எப்படி இருக்கும்? நான் சொன்ன சபைக்குள்ள கால் வைக்காத, ஓடிடு, கிட்ட வராத. இப்படி எல்லாத்தையும் இந்த குழிக்கு வச்சா நோவா பேள மாதிரி தான் இருக்கும் சபை. அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. இவங்களெல்லாம் மன்னிச்சு சபைக்குள்ள கொண்டு வந்து சபையை பரிசுத்தமாக்கி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இவன் இயேசுவே நம்ப மாட்டான், தோமாவுக்கு அண்ணனா இருப்பான். நான் கைகளையும் கால்களையும் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நம்பலன்னா போ. அதனால சிலுவையில் மறிச்சது பொய்ன்னு போயிடும். நீ சந்தேகப்பட்ட உன் குடும்பம் நஷ்டம் அடையுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உன் வாழ்க்கை நஷ்டம் அடையுது. யோசுவா 2:11 வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. எரிகோவினுடைய தன்மை, ஜனங்களுடைய தன்மை என்னன்னா, ஒரு ஸ்டெடி மைண்ட் கிடையாது, ஒரு நிலவரமான ஆவி கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனைனா இருதயம் கரைஞ்சு போயிடும், உடனே தைரியம் எல்லாம் போயிடும். பார்த்த ஆள் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க, ஆனா மனசுல என்ன இல்ல, ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. கோழைத்தனம், ஏமாளிகள், பயந்தவர்கள். யாரு? எரிகோவின் ஆளுங்க. அந்த பெண் சொல்றா பாருங்களா, உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம், எங்க இருதயெல்லாம் நெஞ்சிருச்சே, கரைஞ்சு போச்சு, தைரியம் எல்லாம் சுத்தமா அற்று போயிடுச்சு. விசுவாச ஜீவியத்தில் வந்துட்ட பிறகு நீதிமான்கள், நீதிமன்றங்கள் எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீ சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நீ ஸ்ட்ராங்கா மாறிடணும். பள்ளியை பார்த்து பயப்படக்கூடாது, இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது, பூனையை பார்த்து எந்திரிச்சு ஓடக்கூடாது, சிங்கத்தை பார்த்து நினைச்ச கூடாது, பயப்படக்கூடாது. சிங்கத்தின் வாயை கத்திர நினைச்சுவாரு, கட்டுவார். உனக்கு போல்னஸ் வேணும். நசரனா இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை உன்னோடு கூட நினைச்சது இருக்கு. தைரியமா இருக்கணும். அவங்களுடைய இருதயம் எல்லாம் அற்று போயிட்டு, இருதயம் எல்லாம் கரைந்து போயிட்டு, தைரியம் எல்லாம் அற்று போயிட்டு. இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு நீ சத்தியத்தில் ஸ்ட்ராங்கா நில்ல, குழம்பாத, பிடிப்பு இல்லாம இருக்காத, இதுவா அதுவான்னு யோசிக்காத. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றே அறிவேன், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்கள் பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்பதை ராஜாவாகிய நீர் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். தைரியமா இருக்கணும். யோசுவா 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பிரச்சனைன்னு சொன்னா ஒருத்தனும் வெளியே வரமாட்டான், ஒருத்தனும் உள்ள வரமாட்டான், வீட்டை பிடிட்டே கிடக்குறது. நீ உனக்கு அவ்வளவு தைரியம் இல்லையா? எவ்வளவு பெரிய மதில கட்டி வச்சிருக்க, ஒரு சின்ன பிரச்சனைனா போதும், உடனே கோயிலுக்கு போக மாட்டான், பைபிள் படிக்க மாட்டான், குளிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், அப்படியே உட்காந்துருவான். அப்படி ஆளா நீங்க? நசரேத் எப்படி? நாங்க என்ன வந்தாலும் பயப்பட மாட்டோம்னு சொல்றீங்களா? எத்தனை பாஸ்டர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க எரிகோவுக்கு சுத்தி ஆளுங்க வந்துட்டாங்க, உடனே ஒருத்தனும் உள்ளே வரமாட்டான், வெளியே வரமாட்டான், அப்படியே உள்ளே அடைபட்டு கிடக்கிறது. பிரச்சனை வந்த உடனே எலியா கூட இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது, ஓடி போய் எங்க போய் உட்காந்துக்கிட்டான், பேசாம போய் ஒரு கபிக்குள்ள போய் உட்காந்துக்குவான். அவனுக்கு வந்து பிரச்சனைன்னு சொன்னா அவனால அதை எதிர்கொள்ள முடியல. ஒரு காலத்துல பயங்கரமா எதிர்கொண்ட ஆள் தான், எழுத்து நின்று அக்னி இறக்கின ஆள் தான், ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப போய் போய் கபிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது, ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது ஒன்னா உடனே அதை பேசி தீர்த்து கிளியர் பண்ணு. ஒரு பிசாசு போராட்டமா எழுத்து நில்லு, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கடை கத்திர உனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் உட்காரு, முழங்கால போடு,
நீ அதுக்காக வீட்டை அடைச்சு போட்டு கோயில் அடைச்சு போட்டு ஓடி போயிடாத, தேவ சமூகத்துக்கு வராம போயிடாத. வரும் எதிர்நீச்சல் போட்டு நீ என்ன செய்யணும், பழகணும். அவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா, அந்த மதில் தான். அவங்களுக்கு நம்பிக்கை இதுதான், அந்த மதில் தான். ஒவ்வொருத்தரும் அதை பத்தி வித்தியாசமான கருத்துக்கள் சொல்றாங்க. எரிகோவில் மதில் 27 அதிகம் அகலமா இருந்துச்சான். அதனாலதான் யார் வீடு கட்டி வச்சிருந்தா, கோட்டைச்சோர் மேலதான் யார் வீடு இருந்துச்சு, ராகாவுடைய வீடு இருந்துச்சு. எப்படி இருக்கும் பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிட்டு நம்பிக்கையோட உள்ள உட்காந்துருக்கான். அவனுக்கு நம்பிக்கை வந்து உலகத்தின் மேல, நகை இருக்கு, பணம் இருக்கு, இடம் இருக்கு, நிலம் இருக்கு. யோபு சொல்றாரு, என் பொண்ணுதான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தங்கம் தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி, நான் அப்படி என் கைகளை முத்தம் செய்தது உண்டானால் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் சொல்றார். தங்கமே என்ன பொண்ணே, கோல்டு தான் என் நம்பிக்கைன்னு நான் அதை நினைச்சிருந்தேன்னா கத்திர அதை விசாரிக்கட்டும் யோபு இல்லையா. யோபு 31:24, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். பாத்தீங்களா, பொன்னை பார்த்து தங்கத்தை பார்த்து நீ தான் என் ஆதரவு, பரவாயில்ல ஒரு 40 pounds கையில இருக்கு, நம்ம கழுத்துல போடாட்டாலும் இருக்கு அப்படின்னு ஒரு ஆதரவு இருக்கா, நம்பிக்கை இருக்கா அவனுக்கு. இன்னைக்கு போயிட்டேன்னா நீயும் போட மாட்ட, யாரோ ஒருத்தன் போடுவானே, அப்படிதான. தங்கத்தின் மேல் உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா, உனக்கு யார் மேல ஆதரவு வந்திருக்கு, அவங்களுக்கு அந்த மதில் மேல் நம்பிக்கை, மதில் மேல் நம்பிக்கை. உனக்கு இந்த உலகத்து மேல ஏதாவது நம்பிக்கை இருக்கா, எங்க அண்ணன் இருக்கான், எங்க அண்ணன் இருக்காங்கிற அண்ணன் பட்டுன்னு போயிடுவான், இல்ல கடைசி நேரத்தில் கொடுக்க மாட்டேம்மா. ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டில் போய் என்ன செய்யாத, நிக்காத, உன்னுடைய நம்பிக்கை மனுஷன் மேல வைக்காத, நிலத்தின் மேல வைக்காத, வீட்டின் மேல் வைக்காத. அடுத்து இந்த எரிகோவில் எதை எடுத்தாலும் சாபம், காலையில் அதுதான் சொன்னேன். அந்த சாபத்தீடத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டான். உங்க வீட்டில் இருக்கிற பொருளை பத்தி ஒரு சர்வே பண்ணுங்க. இப்போ உங்க வீட்டில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற பொருளை இப்போ ஒரு சர்வே பண்ணுங்க. இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்க வீட்டில் இருக்கிற பொருள் எதெல்லாம் சொந்தமானது, எதெல்லாம் லோன்ல தவணையில இன்ஸ்டால்மெண்ட்ல வச்சிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தா வீடே நாங்க லோன்ல தான் கட்டியிருக்கோம், ரைட்டு. டூ வீலர் லோன்ல தான் ஓடுது, காரு லோன்ல தான் ஓடுது. அடுத்து கிரைண்டரும் நாங்கள் லோன்ல தான் வாங்கியிருக்கோம், டெய்லி 10 rupees கட்டுறேன் கட்டு. அப்போ உனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, அப்படித்தானே. கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எனக்கு 3 வீடு இருக்கு, 7 வீடு இருக்குங்கிற எல்லா பேப்பரும் பேங்க்ல தானே இருக்கு, அவன் தானே ஓனரு, அவன் தானே ஓனரு, நீ ஓனர் இல்லையே, நான் சொல்றது கரெக்ட் தானா. அப்ப கடன் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறது எல்லாம் என்னது, சாபம். வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, தேவனுக்கு சித்தம் இல்லாத பொருள்லாம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு. வீட்டில் கத்திற்கு பிரியம் இல்லாத பொருட்கள்லாம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் கத்திற்கு பிரியம் இல்லாத ஏதாவது இருக்கா, நீ கண்ணை மூடு, கத்தருடைய ஆவியானவர் பேசி காண்பிப்பார். இதெல்லாம் சாபத்தீடு, இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இது உன் நேரத்தை வீணாக்குது, இது உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்குது, இது உன்னுடைய தெய்வீகத்தை கெடுக்குது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருள். ஆவியானவர் இந்த கூட்டத்தில் உன்ட்ட பேசினா கூட்டம் முடிஞ்சு 9 o'clock போய் உடச்சு தூக்கி வெளியே போட்டுரு, போட்டுருவியா? அப்படினாலும் நீ ஒரு நல்ல விசுவாசி, இல்லைன்னு நீ ஏமாத்துறன்னு அர்த்தம். உன்னையும் ஏமாத்துற, தேவனையும் ஏமாத்துற. கர்த்தருக்கு பிரியமில்லாததுன்னு ஆவியானவர் சொன்னா அதை போய் வேறோட எடுத்துரு. கஷ்டமா இருக்கா உபதேசம்? பெங்களூர்ல நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீடு டெடிகேஷனுக்கு 2 பெரிய பாஸ்டர்ஸ் போனாங்க. வீடு டெடிகேஷன் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே
அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்து சொன்னாங்களா, ஏதாவது கடன் கடன் வாங்கி கேட்டீங்களான்னு கேட்டாராம் அந்த பெரிய பாஸ். அப்ப அவர் சொன்னாராம், ஒரு 3 லட்சம் ரூபாய் என் காசு, ஒரு 2 லட்சம் ரூபாய் என்னதே கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க டெடிக்கேஷன்ல முடிச்சு சாப்பிட்டு போகும்போது சொன்னாங்களாம், அப்ப ஒன்னு செய்ய, இந்த 2 லட்சம் ரூபாய் கடன் நீ எப்ப அடைப்ப, இனிமே மாசம் 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 கட்டிட்டு போறதை விட இந்த வீட்டை விட்டு கட்டிடுன்னு சொன்னாங்க. இதுதான் சிபிஎம் பாஸ். அந்த விசுவாசி அன்னைக்கு சாயங்காலமே அதை ரேட் பேசி வித்துட்டாரு, ஃபைனல் பண்ணிட்டாரு. ஏன்னா பரிசுத்த வாங்கி சொல்லிட்டாங்க கடன் வாங்கி வீடு கட்டாது என்ன, சரி ரைட் ஓகேன்னு வித்துட்டார். வித்தது போக மிச்ச காசுல ஒரு வீடை வாங்கிட்டு உட்காந்துட்டாரு. நீங்க அப்படி உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகள் இருக்கீங்களா? நம்ம இப்ப அப்படி இல்லை, பேங்க்ல லோன் கொடுக்கறான் பாஸ்டர், இந்த பேப்பர் போன உடனே அவன் அக்செப்ட் பண்ணணும், அதுக்காக பேங்க் பேப்பரை ஜெபம் பண்ணுங்கிறான். உண்மைதான், நானே ஜெபிச்சிருக்கேன், வேற வழி இல்லை, இவன் தூக்கிட்டு வரானே என்ன பண்றது, லோன் பேப்பரை தூக்கிட்டு வரான், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. அந்த பேங்க் மேனேஜர் ஓகே பண்ணிடணும், ஓகே பண்ணுவார், அது பிசாஸ் ஓகே பண்ணிடுவான்ல, உடனே ஓகே பண்ணிடுவான். இதுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உடனே கடனாளியா மாத்திரதான் பிசாசினுடைய திட்டமே, அந்த திட்டத்துக்கு நீ அழகா சுத்தும் போது அவன் உடனே ஓகே பண்ணிடுவான், கிடைக்கும், உடனே கிடைக்கும். ஏன்னா நீ உண்மையா கெட்டிருவ பத்தியா பெந்தேகோஸ்காரன், அதனால அவன் உனக்கு கட்டிக்கிட்டு கொடுத்துட்டே இருப்பான், கிரெடிட் கார்டை கையில கொடுத்துக்கிட்டே இருப்பான், கடனாளியாய் மாறுவாயா? இருக்கா உன் வீட்டுல சாபத்தீடானது? இருக்கா இந்த வீட்டுல ஷோகேஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? கஷ்டம் தான், என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பழைய நீ பிறந்த போது இருந்த 3 வயசு பொம்மையெல்லாம் வச்சிருக்கியாங்க, டெடி டெடி இருக்கா? விசுவாசி டெடி பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஏழைக்கு ஒரு சோறு இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுனா கொடுக்க மாட்ட, ஆனா நீ செலவழிக்கிறது அந்த டெடி பொம்மைக்கு 1500 ரூபாய் செலவழிக்கிற, டிசைன் டிசைனா நாய் வாங்கிட்டு இருக்கிற. ஒரு ஏழை விசுவாசிக்கு ஒரு டிரெஸ் வாங்கி கொடுப்பியா? நீ கொடுப்பியா? சொல்லு. உன் பிள்ளைக்கு 1500 ரூபாய்க்கு ரிமோட் கார் வாங்கி கொடுக்கற, அவன் 2 நாள்ல பிச்சு பீஸ் பீஸா தூக்கி போயிட்டு போயிடுறான். உங்க அம்மா மாசத்துக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுறான்னா கொடுக்க மாட்டேங்கிற தாய்க்கு, வயசான தாய்க்கு. உண்மை நடைமுறை வாழ்க்கையே பேசுகிறேன். உன் தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உனக்கு சோறு போடுறதுக்கு உனக்கு சக்தி இல்ல, அறிவு இல்ல. ஆனா உன் பிள்ளைக்கு ரிமோட் கார் 1500 ரூபாய்க்கு வாங்கி கையில கொடுக்கற, அவன் 2 நாள்ல பிச்சு போட்டுருவான், அதை பெருமையா சொல்ற. அவன் பிச்சு எடுத்துறான் பாஸ்டர், பிச்சு தான் எடுப்பான், பிசாஸ் அவனுக்குள்ள இருக்கு, உன் சம்பாத்தியத்தை அழிக்கிறதுக்கு அவனுக்குள்ள ஆவி வந்திருக்கு. கஷ்டமா இருக்கா? ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரத்தம் எல்லாம் போகும், கொஞ்சம் வலிக்கும், ஆபரேஷன் சக்சஸ் ஆகும், பேஷண்ட் தப்பிடுவான்னு விசுவாசிக்கிறேன். கோழி மிதிச்சு என்ன செய்யாது, கொஞ்சி சாகாது. அப்படி செத்தினா நீ என்னுடைய கோழி ஆகிய என்னுடைய குஞ்சு இல்லை. இந்த பிரசங்கத்தை கேட்டு நீ ஓடிட்ட, இதெல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு நீ ஓடினா நீ இந்த சபையினுடைய குஞ்சு அல்ல, சரிதானா? கத்தருக்கு பிரியமில்லாதது சாபத்தீடானது, ஆவியானவர் உன்ட பேசுறதுக்கு ஆப்போசிட்டா என்னெல்லாம் வீட்டுல இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு நைட்டோட க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டேன்னா நீ விசுவாசி. எரியோ பத்தி யோசுவா சொன்னாரு, 6:26 யோசுவா 6:26 யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டு இருக்க கடவன், அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யோசுவா கொடுத்த சாபம் எப்படி தெரியுமா? எரிகோவை உடைச்சு தரமட்டமா ஆக்கியாச்சு, ஆண்டவர் மதில உடைச்சிட்டாரு, இவங்க மொத்தத்தையும் உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு போகும்போது அவன் ஒரு சாபம் சொல்றான், இந்த எரிகோவை என்னைக்காவது எவனாவது கட்டினா என்ன சம்பவிக்கும்? அஸ்திவாரம் போடும்போது யார் சாவா? மூத்தகுமாரன். அதையும் தாண்டி துணிஞ்சிச்சு, ஏதோ சென்டிமெண்டா எரிஞ்சு எதேச்சியா செத்துட்டான்னு சொல்லி துணிகரமா நிலக்கால தூக்கி வச்சுட்டான்னா யார் சாவு? இளையகுமாரன் செத்தானா? 1 Kings 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே
அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செக்கூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்க, சாபம் தெளிவா இருக்கு. அஸ்திபாரம் போட்டா மூத்த குமாரன் சாவு, நிலைய வச்சா யார் சாவு? இளைய குமாரன் சாவு. இது தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் செஞ்சிட்டான். செஞ்சதுனால கடைசியில பாருங்க, பெத்தேல் ஊரான் ஆகிய ஈயேல், பெத்தேல்னா என்ன? வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு, விசுவாசியினுடைய இடம். விசுவாசியாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். என்ன நடந்துச்சு? அபிராம் என்ற மூத்த குமாரன் செத்தான், சிகுப் என்ற இளைய குமாரன் செத்தான். இது எதை காண்பிக்கிறது? உன்னுடைய ஜீவியத்தில் விழுந்து போன எரிகோவை கட்டக்கூடாது, பின்மாற்ற வாழ்க்கையே கட்டக்கூடாது, தோல்விகரமான வாழ்க்கையே கட்டக்கூடாது, பாவ வாழ்க்கையை நீ கட்டி எழுப்பக்கூடாது. இன்னைக்கு நீ ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். அவன் பெத்தேல் ஊர் தான், நாம் இருக்கிறதும் பெத்தேல் தான். பெத்தேல்னா தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், தேவ ஆலயம், கத்தர் மனிதனை சந்திக்கும் இடம், இப்படிலாம் ரொம்ப இருக்கு. இந்த பெத்தேல் ஊரில் உள்ளவன் தான் செஞ்சான் இந்த வேலையை. எரிகோவை கட்டாத உன் மூத்த குமாரன் இளைய குமாரன் என்றா என்ன? உலக ஆசீர்வாதமும் போயிடும், பரலோக ஆசீர்வாதமும் போயிடும். எரிகோவை கட்டினால் உலக ஆசீர்வாதமும் போயிடும், பரலோக ஆசீர்வாதம் போயிடும், ரெண்டு குமாரனும் போயிடுவான். ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம். எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று. இந்த எரிகோவில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தாங்க. இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆனா மத்தவன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ தீர்க்க தரிசி தான், நல்ல ஒரு விசுவாசி தான், ஆனா மத்தவனை நீ வந்து கிராஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது. எரிகோவில் இருந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசா என்றதுல வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமான எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? பரியாசம், வருகையை பத்தி ஒரு பரியாசம். அவன் விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவன் போய் கேக்குறாங்க, உனக்கு தெரியுமா? அவன் சொன்னா, எனக்கு தெரியுமே, நீ சும்மா வேலையை பார்த்து போன்னு சொன்ன. நீ தீர்க்க தரிசியா இருந்தா கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், மனுஷிங்கமா பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவங்க ரொம்ப கவனமா இருந்து பேசணும். அடுத்து ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினாறு. இதோ உமது அடியாரோடி 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கூடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார்கள் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம். இந்த எரிகோவின் தீர்க்க தரிசிகள் பாருங்க, இப்ப எலியா போயாச்சு, பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான், அவன் பரலோகத்துக்கே போயிட்டான். இவங்க சொல்றாங்க, நாங்க வேணா தேடிட்டு வரட்டுமான்னு. எப்படி இருக்கும்? எங்க போய் தேடுவனி? பரலோகத்தில் போய் தேடிட்டு வரைய போறியா? சத்தியம் தெரியாம பேசக்கூடாது. இங்க சொல்லி இருக்கு, அவங்க சொல்றாங்க, உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள், ஆனா விசுவாசி இல்ல. சபையில பலவான்கள் இருக்கலாம், பராக்கிரமசாலிகள் இருக்கலாம், சபைக்கு உதவி செய்யக்கூடியவங்க இருக்கலாம், ஆனா சபையில எங்களுக்கு யார் வேணும்? விசுவாச வீரர்கள் வேணும். அவன் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான், அது நம்பிக்கையில தான் நமக்கு இருக்கணும். வானத்துல சுழல் காற்றுல ஏறி அவன் மேல போய் சேர்ந்துட்டான். இப்ப இவங்க சொல்றாங்க, எங்கள்கிட்ட பலவான்கள் இருக்கிறாங்க. நீ பலவான் இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆனா விசுவாசியாயிரு. இவங்க சொல்றாங்க அடுத்த வசனம் 17, அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தார். இந்த சுவாவம் ரொம்ப பேருக்கு இருக்கு. இந்த நொய் நொய் நொய்னு அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட ஒரு ட்ரிப் சொல்ல மாட்டான், ஒரே ட்ரிப் ஒரே பாயிண்ட 30 ட்ரிப் சொல்லுவான். காலையில் எழுப்பின உடனே சொல்லுவாங்க, வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, வந்த உடனே என்னங்கன்னு கேட்பாங்க, திருப்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கேட்பாங்க. இந்த அரிச்சல்ல சாப்பாடு எடுக்காது, இருக்கிற சமாதானம் நிஜம் கெட்டுப்போம். இப்படி ஆவி இருக்கா யாருக்காவது? குனிஞ்சிட்டீங்க எல்லாரும், தலையை கீழே போட்டீங்க இருக்கா? அந்த ஆவி விளங்காத ஆவி. நீங்க வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் சலித்து போக மட்டும் அவன் என்ன செஞ்சாங்களா? அலட்டினாங்க. அவன் சொன்னா சரி போய் தேடுவான், இவன் தேடி கண்டுபிடிக்க மாட்டான்னு தெரியும்ல, போய் தேடு போன்னு. ஏன்னா அவன் கண்ணால பாத்துருக்கான், சுழல் காட்டுல மேல போனதே.
இவன் போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இல்ல நாங்க தேடுறோம், இல்ல நாங்க தேடுறோம், இல்ல நாங்க தேடுறோம். போ தெலிலால் சிம்சோனை அலட்டினாள், விடாம போட்டு அந்த பொண்ணு அவனை குழப்பி கடைசியில் அவன் பிரதிஷ்டையே போச்சு. நல்லா இருந்தவன், வல்லமையான மனுஷன், அவனை நாசமாக்குனது இவதான். நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டே இருக்கிறதினால் சாகத்தக்கதை அவன் ஆத்மா விசன்னப்பட்டு. இவ போட்டு அலட்டின அலட்டில அவன் எங்க வந்துட்டான் கடைசிக்கு? ஏ அப்பா, இவளோடு இருக்கிறத விட செத்து போயிடலாம் போல் இருக்கேங்கிற நிலவரத்துக்கு வந்துட்டான். அப்ப என்ன டார்ச்சர் இவ கொடுத்துருப்பான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டே இருந்ததினால் அவன் தாங்க சாகத்தக்கதாய் விசனம் அடைந்து கடைசியில் சொல்லிட்டான், என் தலையில் என்ன இருக்கு, நசரேய விரதம் இருக்குன்னு சொல்லிவிட்டான். போட்டு 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 கேட்பாங்க, ஏங்க அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, உங்க அம்மா கொடுத்துட்டீங்களா, இங்க வச்சிருக்கீங்களா, யார்ட்ட கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க, இல்லையே நான் பார்த்தனே. ஏ அவன் பாப்பான், ஏ அப்பா இந்த 1000 ரூபாயில நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் போல் இருக்கு, இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் சொன்ன பாயிண்ட்லாம் சிரிச்சீங்க, இப்ப சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களே. அப்போ இங்க ஆள் இருக்கு, அதான் ஆவியானவர் பேசுறாரு. ஒரே பாயிண்ட திரும்ப 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 ஒரு ட்ரிப் கேளு, மறந்துருப்பான்னு நினைச்சீனா ரெண்டா ட்ரிப் கேளு, இல்ல காது கேட்காம போயிட்டானோ கவனிச்சிருக்க மாட்டானோன்னு சொன்னா மூணா ட்ரிப் கேளு. அதுக்கு பிறகு அவனுக்கு காது கேட்டுருச்சு, புரிஞ்சிருச்சு, அமைதியா போறான்னு தெரிஞ்சா நீ அமைதியாக போய்விடு. அப்படியானால் உன் குடும்ப வாழ்க்கை நீடிக்கும், இல்லாட்டா பிரதிஷ்ட நஷ்டம் அடையும். அவனை போட்டு கொழப்பு கொழப்புன்னு கொழப்பி அவன் ஒரு வழி ஆகி கடைசியில சிம்சோனை மாவரைக்க வச்சுட்டாளே, கண்ணெல்லாம் போய் குருடாக்கி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி. காரணம் யாரு? இவதான். அவனை தினந்தோறும் வார்த்தைகளினால் அலட்டி அலட்டி அலட்டி, என்னை ஏன் கல்யாணம் கட்டினீங்க, என்னை ஏன் கல்யாணம் கட்டினீங்க, நீங்க கம்பெனியவே கல்யாணம் கட்டிருக்கலாமே, உங்க அக்காவையே கல்யாணம் கட்டிருக்கலாமே, அம்மாவையே கல்யாணம் கட்டிருக்கலாமே, மிஷினையே கல்யாணம் கட்டிருக்கலாமே, அந்த காரையே நீ கல்யாணம் கட்டிருக்கலாமே, இப்படிலாம் நீ பேசலாமா? விசுவாசி தானே, உன் வாயிலிருந்து அளவுக்கு மிஞ்சின வார்த்தைகள் நினைச்ச கூடாது, வரவே கூடாது. நீ விசுவாசி, நீ அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள், இப்படிலாம் பேசி பழக கூடாது. எதையுமே பலிபீடத்தில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை என்ன செய்யணும், கிளியர் பண்ணிக்கிட்டே போகணும். ஞானமாய் பேசணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால் அதை என்ன செய்கிறாள், இடித்து போடுகிறாள். அதனால அலட்டுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுபோல சில புருஷன்மாரும் ஒரே காரியத்தை, நான் 10 ரூபா கொடுத்தனே, 10 ரூபாயில என்ன பண்ணினாய், 10 ரூபாயில என்ன பண்ணிருப்பான், 10 ரூபாயில என்ன பண்ணிருப்பாவா, உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் இடக்கம் இடக்கம் நல்லா இருக்கான். நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருந்தேன், அப்ப சின்ன பிரதர், அப்ப பெரிய பிரதர் ஊழியத்தை விட்டு போயிட்டாரு. நான் சின்ன பிரதர், இப்ப அவர் போய் கேப், நான் தான் அங்க ஆக்டிங்ல இருக்கேன், பெரியவங்க வந்து கூட்டம் நடத்துவாங்க, நான் அமைதியா இருக்கணும், அவங்க எல்லா நேரத்தில் நான் கூட்டம் எடுக்கணும். ஒரு பழைய விசுவாசி, பழைய விசுவாசி, அவங்க பிள்ளைகள்லாம் ஊழியத்தில் இருக்கு. அவர் வந்தார், காணிக்கையை உங்கள்கிட்ட கொடுக்கலாமா பெரிய சிஸ்டர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னார். ஏன்னா நான் வந்து ஊழியத்துக்கு வந்து புதுசு, 21 வயசு. நான் சொன்னேன் 21, அப்போ 22-23 நினைக்கிறேன், 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம். அப்போ அவங்க பெரிய சிஸ்டர் ரொம்ப சீனியர். அப்போ அவர் கேட்குறாரு, காணிக்கையை பெரிய சிஸ்டர்கிட்ட கொடுக்கலாமா உங்ககிட்ட கொடுக்கலாமா? நான் சொன்னேன், அவங்க கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான், என்கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான், நான் சின்ன பிரதர் தானே, என்கிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட தான் கொடுக்க போறோம், அவங்க தான், இல்ல அவங்ககிட்ட கொடுத்தா ஏதாவது செலவு பண்ணுன்னு என்கிட்ட கொடுக்க போறாங்க, யார்த்தையும் கொடுக்கலாம். அப்ப சரி நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன் அப்படின்னாரு. சரி கொடுங்கன்னு சொன்னேன். உடனே பாக்கெட்ல இருந்து எடுத்தாரு, ஒரு 20 ரூபா, ஒரு 10 ரூபா. இல்ல இல்ல, காணிக்கையை தரைய குறைவா பேசுறேன், நீங்க இல்லைங்க கூடாது,
ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு உனக்கு சொல்றேன். ஒரு 20 ரூபா, ஒரு 10 ரூபா, அத விரிச்சிட்டாரு, ரெண்டு கையிலையும் விரிச்சு பிடிச்சிட்டாரு. வந்து என்கிட்ட இந்தாங்க, அப்ப நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்போ ஒரு விசுவாசி, வயசான ஒரு நபர், பழைய விசுவாசி, முக்கியமான விசுவாசி, இப்படி கேட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இப்போ நீங்க பாதி கை நீட்டினீங்கன்னா நாங்க என்ன செய்யறோம்? சரி, காணிக்க கொடுக்குறாங்கன்னு நம்ம என்ன செய்யறோம்? கை நீட்டுறோம். நான் கையை நீட்டி கிட்ட வாங்க போனேன், அவர் சொன்னாரு, நீங்க ஓடி போயிட மாட்டீங்களே அப்படின்னாரு. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, நான் செத்துட்டேன் அன்னைக்கு. என்னை வந்து கழுத்தை பிடிச்சு ஒருத்தன் கத்திய வச்சு அறுத்த மாதிரி ஆயிடுச்சு, தற்கொலை பண்ணி செத்த மாதிரி. எனக்கு மூஞ்சி மூஞ்சிலாம் மாறி, இயேசுவே இது என்னப்பா இது, 30 ரூபா கொடுத்துட்டு இந்த ஆள் கேள்வி கேட்டான் பாரு, இன்னும் 30 வருஷம் ஆச்சு, இன்னும் மறக்கல பாருங்க எனக்கு. 30 ரூபா கொடுத்துட்டு நான் சொன்னேன், ஏசு உயிரோடு இருக்கிறார்னு விசுவாசி தான் வந்தேன், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், ஓலியத்தில் இருப்பேன் அப்படின்னு நீங்களே வச்சுக்கோங்க. இவர் கொடுத்த 30 ரூபாயில நம்ம மெட்ராஸ்ல இருந்து நான் தூத்துக்குடி வர முடியுமா? என்ன யோசிச்சு பாருங்க, இவர் கொடுத்த 30 ரூபாயில நான் தூத்துக்குடி வந்துருவானா? மெட்ராஸ்ல இருந்து வர முடியுமா? திண்டிவனத்தில் இறங்கி நடக்கணும். புத்தி இல்லாத விசுவாசிகள், காணிக்கையை பத்தி விளையேறப்பட்ட தன்மை, புனிதத்தன்மை அற்றவர்கள், பாவம். அவங்க மகள்லாம் ஊழியத்தில் இருந்துச்சு, கத்தர் நியாயம் தீர்த்தாரா என்ன தெரியல, அவங்கெல்லாம் ஊழியத்தை போயிட்டாங்க. நீ என்ன அளவில் அளக்குறையோ அதை அப்படியே திராசை தூக்கி யாரும் நிப்பாட்டுவா? தெய்வம் நிப்பாட்டுவார், நச்சுன்னு நிப்பாட்டுவார். உன் பிள்ளை ஊழியத்தில் வச்சுக்கிட்டு நீ 30 ரூபா கொடுத்துட்டு இவ்வளவு நக்கல் பண்ணினா எப்படி ஊழியத்தில் வைப்பாரு? ஊழியக்காரன் என்ன கேர பிளாட்ஃபார்மா? யாரோ பெற்று விட்டுட்டான்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நினைக்க கூடாது. நீ கொடுக்கற 30 ரூபாயில அதை நீ முதல்ல விரிச்சு கொடுத்ததே என்னது? அதை விரிச்சு கொடுத்ததே தப்பு. வலது கை கொடுக்கறதே என்ன செய்யக்கூடாது? அடுத்து நீ கேள்வி கேட்டு கொடுக்கறது தப்பு. கொடுத்த பிறகு நீ இதை என்ன செய்வ, ஓடிடுவியான்னு சொல்றது அதை விட பெரிய அபாண்டமான பாவம். அதெல்லாம் தவறு. அப்படிலாம் நம்ம பேசி என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது. அவனை போட்டு அலட்டி 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 கடைசியில் சிம்சோன் நடுரோட்டில் வந்து நின்றான். இவங்கெல்லாம் எரிகோவின் தீர்க்கதரிசிகள், ஆனால் போட்டு அலட்டு உண்டாக்குறவர். எலிசாவே சலிச்சு போக மட்டும் அவனை போட்டு வம்பு பண்ணாங்க. எலிசா கடைசியில் சரிப்பா எங்கேயா போய் தேடு இல்லைன்னா தேடாம சுத்து போன்ட்டான். அவன் சலித்து போக மட்டும் அவனை அலட்டினார்கள். அப்படிலாம் செய்யக்கூடாது. அடுத்து ஜோஸ் 2 ராஜாக்கள் 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கிட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கிட்டது, நிலமோ பாழ். தண்ணீர் என்பது அன்பை காட்டுகிறது. உன்னுடைய அன்பு கெட்டு போக கூடாது, உன்னுடைய அன்பு குறைஞ்சு போக கூடாது, கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு கெட்டு போக கூடாது. அடுத்து நிலம், இருதயத்தை காண்பிக்கிறது. இருதயம் கெட்டு போன ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. 2 ராஜாக்கள் 25:5 பெரிய பெரிய வல்லவர்கள் விழுந்து போன இடம், பிடிபட்ட இடம் இதுதான். கல்தேயரின் ராணுவத்தர் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். எரிகோவில் இருந்தான், நீ ராஜாவா இருந்தா கூட பிடிபட்டு போய்விடுவாய். அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா கூட நீ எரிகோவின் பாப ஜீவித்துக்குள்ள மறுபடி போனால் ஒரு நாள் நீ பிடிபட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுவாய். லூக்கா 10:30 எரிகோவுக்கு போனால் நீ கள்ளர் கையிலே சிக்குவாய், பிசாசின் பிடியிலே நீ மாட்டுவாய். லூக்கா 10:30 இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். கல்லர் கையில் அகப்படணும். நீ எரிகோவுக்கு போனா உன்னுடைய வாழ்க்கையில நீ திருடன் கையில பிடிபடுவாய். திருடன் பிசாசு, அவன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். அதனால அவன் கையில தான் நீ சிக்குவ எரிகோவுக்கு போனா. அடுத்து லூக்கா 18:35
எரிகோவில் குருடர்கள் இருந்தார்கள். அது உன்னுடைய தரிசன ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிற வாழ்க்கை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். எரிகோவுக்கு பக்கத்துல வந்தாலே பார்த்தாலே யாரதான் பாக்கலாம், பிச்சை எடுக்கிறவன தான் பாக்கலாம், குருடனை தான் பாக்கலாம். நீ காலமெல்லாம் கையேந்திர வாழ்க்கை தான் எரிகோவில் இருந்தால் உனக்கு உண்டாகும். காலமெல்லாம் நீ தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாய். உங்களுக்கு தரிசனம் இருக்கா? ஆவிக்குரிய தரிசனம் இருக்கா? சமீபத்தில் ஒரு பையன் ஊழியத்துக்கு வரும்படியாக வந்த பொழுது, நல்லா படித்த பையன், எத்தனையோ வருஷம் ஃபீத்தம்லேயே இருந்த பையன், அவன் வந்து நிற்கும் போது பாஸ்டர் கேட்டிருக்கிறார், உனக்கு தரிசனம் இருக்கான்னு. அவன் இல்லைண்ணா அப்படின்னா நீ ஊழியம் செய்ய முடியாது, போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ திருப்பி போய் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கான். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தரிசனம் காண்பார்கள். உன்னுடைய தரிசனம், உன்னுடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டிய காலம் இதுதான். கடைசியாக லூக்கா 19:1 சகேயு அங்கேதான் இருந்தான். வளர்ச்சியற்ற நிலவரம், வருஷம் போயிருக்கும் ஆனா வளர்ச்சியே இருக்காது. அவன் குள்ளனான மனுஷன். உன்னுடைய ஜீவியத்தில் அவன் குள்ளனாய் இருந்தபடினால் அவன் ஒரு மரத்தில் ஏறினான். வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, அநியாயமாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. அவனை அறிக்கையிட்டான் இயேசுட்ட, ஆண்டவரே நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் எதையாவது எடுத்துக்கொண்டது உண்டானால் நாளத்தனையா என்ன செய்கிறேன், திரும்ப தருகிறேன். எரிகோவின் வாழ்க்கை என்பது அநியாயமான வாழ்க்கை, அநியாயமாய் மற்றவர்களிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. உங்க தம்பி சொத்தோ அண்ணன் சொத்தோ எல்லாம் வாங்காதீங்க, வாங்காதீங்கன்னா காசு கொடுத்துவாங்க, ஏமாத்தி எடுக்காத, தர முடியாது, உனக்கு வீடு கொடுக்க முடியாது, இடம் கொடுக்க முடியாது, அது எனக்கு வேணும், உனக்கு வேணும், உனக்கு உள்ள பங்கு நீ எடுத்துக்கோ, வாங்கிக்கோ, அது உனக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அதை விட்டுட்டு வஞ்சித்து ஏமாத்தி அவங்களை துக்கப்படுத்திலாம் நீங்க சொத்துக்களை எல்லாம் என்ன செய்யாதீங்க, அநியாயமாய் எடுக்காதீங்க, எடுத்துக்காதீங்க, அது பாவம். அநியாயமா நீங்க சொத்தை எடுத்தீங்கன்னா அது நல்லதில்லை. உனக்கு கர்த்தர் வேணுங்கிறத என்ன செய்வாரு, கொடுப்பார். நீ அடிமையா அழைக்கப்பட்டால் அடிமையாயிரு, சுயாதீனா அழைக்கப்பட்டால் சுயாதீனாயிரு. உனக்கு கத்தர் வீடு கொடுத்தா கொடுக்கட்டும், கத்தர் கடைசி வரைக்கும் வீடு கொடுக்கலையா, ரைட்டு, நித்திய வீடு இருக்குன்னு போயிட்டேரு. நீ அநியாயமாய் மற்றவனுடைய காசுக்கு ஆசைப்படுறாரு, அது சொந்த தகப்பனுடைய காசை கூட நீ எடுக்காது, சொந்த பிள்ளைகளுடைய காசை கூட எடுக்காது. அண்ணன் தம்பி இடத்தெல்லாம் நீ வாங்காத, நிலத்தெல்லாம் போட்டு ஏமாத்தி எடுத்துடாதீங்க. அப்படிலாம் நீங்க செஞ்சுட்டு நம்ம எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அவன் சொல்றான் வளர்ச்சியற்றவன். ஆவிக்குரிய ஜீவத்தில் நீ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளரணும், ஒரு பூரண வளர்ச்சிக்கு நம்ம வரணும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒன்று, நீ இயேசுவை அதிகமாக நேசிக்கிறாயா? இரண்டாவது, எரிகோவின் தன்மை உனக்குள் இருக்கிறதா? ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தருவேன். எல்லாரும் பைபிளை மூடி வச்சு, டைரியெல்லாம் மூடி வச்சுட்டு, கண்களை மூடி, முழங்கால் படிக்கிட்டு, லேட்டா வந்தவங்க, நீங்க யாரை நேசிக்கிறீர்கள்? இயேசுவையோ, மனிதனையோ, பாவத்தையோ, உலகத்தையோ, உலக பொருட்களையோ, எதை நேசிக்கிறாய்? இரண்டாவது, எரிகோ உனக்குள் இருக்கிறதா? வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறதா? எந்த ஒரு காரியமானாலும் உடனே தெரியணும்னு ஒரு ஆசை இருக்கிறதா? உடனே உடனே விசாரிக்கிறாயா? உன் இருதயம் கரைந்து போயிருக்கிறதா? ஆவிக்குரிய ஜீவத்தில் தைரியமற்று போனவனா இருக்கிறாயா? சின்ன பிரச்சனைனா வீட்டை அடைச்சிட்டு உட்கார்ந்துடுறியா? சாபம் உனக்குள்ள இருக்கிறதா? எரிகோவை கட்டுகிறாயா, எரிகோவை இடிக்க போகிறாயா? எதின் மேல் உன்னுடைய நம்பிக்கை இருக்கிறது? நீ தீர்க்க தரிசனம் சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறாயா? உனக்குள்ள பலவான்கள் இருக்கலாம், விசுவாச வீரர்கள் இருக்கிறார்களா? நீ மற்றவர்களை அலட்டிக் கொண்டே இருக்கிறாயா? உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது? அன்பில் குற்றம் இல்லாதவர்களாய் மாறுங்கள். உன் இருதயத்தின் நிலவரம் என்ன? நீ எரிகோவில் இருந்தால் பிடிபட்டு விடுவாய், எரிகோவுக்கு போனால் நீ திருடன் கையில் சிக்குவாய். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிசாசின் போராட்டத்துக்கு காரணம் உன்னுடைய வாழ்வு எரிகோவில் இருக்கிறது. உன்னுடைய தரிசனம் குறைந்து போனதுக்கு காரணம் நீ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குருடனை போல இருக்கிறாய், ஒரு தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கிறாய். காரணம் உன்னுடைய தரிசனம் போய்விட்டது, நீ எரிகோவுக்கு போய்விட்டாய். இன்னைக்கு ஜெபித்து பாரு, முழங்கால் போடு, உனக்கு தரிசனம் கிடைக்குதா? தீர்க்க தரிசனம் வருதா? தரிசனம் சொல்ல முடியுதா? ஏன் உனக்கு இல்லை?
உனக்கு ஏன் தரிசனம் இல்ல? ஏன் தீர்க்க தரிசனம் இல்ல? இன்னைக்கு ஏன் கர்த்தர் உன்னோடு பேசுகிறது இல்ல? ஏன் தேவ சத்தம் உனக்கு கேட்கறது இல்ல? ஏன் உனக்கு தேவ சித்தம் விளங்குகிறது இல்ல? ஒன்று நிச்சயம், நீ எரிகோவில் இருக்கிறாய். நீ எரிகோவில் இருந்தால் ஆவிக்குரிய வளர்ச்சி அற்றவன். எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்களேன். ஆமென். கர்த்தாவே, இன்றைக்கு நான் எரிகோவில் இருந்து வெளியே வருகிறேன். எரிகோவை நான் இனிமேல் கட்ட மாட்டேன். எரிகோவை இடித்து தள்ளுகிறேன். எல்லாரும் தலையை உயர்த்துங்க. தேவனை நோக்கி பார்ப்போம். என்னைய பத்தி தான் பேசிட்டாரு, உன்னைய பத்தி தான் பேசிட்டாரு அப்படின்னு நீ துக்கப்படாத. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது, அது நல்லதா போச்சு. ஆண்டவர் தான் பேசுறார். கர்த்தர் உனக்காகவே எனக்காகவே பேசினார்.